This is 9th standard, 2nd unit real numbers, exercise 2.8. Scientific notation. In the exercise, la, scientific notation. Pathi so, expressing a number capital N in the form of N equal to A into 10 to the power N, where 1 less than or equal to A less than 10 and N is an integer is called scientific notation. Okay. So, appa oru number eludhurom. Expressing a number n is in the form number n வந்து எப்படி எழுதலாம்னா a into 10 to the power னு எழுதலாம் அப்படினு சொல்றாங்க இங்க aங்கிறது என்னன்னா 1 less than or equal to a less than 10 1 இருக்கலாம் 10 விட கம்மியா இருக்கலாம் சோ 1 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த a வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படினு சொல்றாங்க 10 to the power n nங்கிறது என்ன integer அப்ப n n வந்து integer னா நெகட்டிவாவும் இருக்கலாம் பாசிட்டிவாவும் இருக்கலாம் பவர் n பவர்ல இருக்கிற நம்பர் நெகட்டிவாவும் இருக்கலாம் பாசிட்டிவாவும் இருக்கலாம் 10 to the power அப்படினு சொல்லிருக்காங்க இத தான் என்னன்னு சொல்றோம் scientific notation சொல்றோம் n equal to a into 10 to the power n சப்போஸ் ஒரு நம்பர் 15213 வெச்சுக்கோங்க இந்த நம்பரை எப்படி சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதலாம் இது ஒரு நம்பர் nங்கற ஒரு நம்பர் ஓகே இதை சயின்டிபிக் நோட்டேஷன்ல எப்படி எழுதலாம் இங்க எதுமே இல்ல அப்படினு சொன்னா அது டெசிமல் லாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகே இந்த லாஸ்ட்ல இருக்கிற டெசிமலை நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு நம்பரை விட்டுட்டு இப்படி கொண்டு வரணும் சோ அப்ப 1.5230 லாஸ்ட்ல இருந்து 1 2 3 4 4 டெசிமல்ஸ் மூவ் பண்ணிருக்கோம் சோ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணா பாசிட்டிவ் பவர் இன்டூ 10 டு த பவர் 4 டெசிமல் மூவ் பண்ணிருக்கோம் சோ பவர் 4 னு வெச்சுக்கணும் சோ அப்ப இது என்ன ஃபார்ம் சயின்டிபிக் நோட்டேஷன்ல இருக்கு இது a இன்டூ 10 டு த பவர் 4 இங்க aங்கிறது வந்து என்ன நம்பர் 1 less than or equal to a less than 10 ஓகே தென் இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க மூவ் த டெசிமல் பாயிண்ட் சோ தட் தேர் இஸ் ஒன்லி ஒன் நான் ஜீரோ டிஜிட் டு த லெஃப்ட் மூவ் த டெசிமல் பாயிண்ட் இந்த டெசிமல் லாஸ்ட்ல இருக்கிறத மூவ் பண்றோம் மூவ் பண்ணா சோ தட் தேர் இஸ் ஒன்லி ஒன் நான் ஜீரோ டிஜிட் டு த லெஃப்ட் லெஃப்ட் சைடு என்ன இருக்கணும் நான் ஜீரோ நம்பர் இருக்கணும் ஜீரோ இருக்கக்கூடாது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும் அதுவும் நான் ஜீரோவா இருக்கணும் அந்த மாதிரி டெசிமல்ஸை முன்னாடி இருந்தா பின்னாடி நகர்த்தணும் பின்னாடி இருந்தா முன்னாடி நகர்த்தணும் ஒரே ஒரு நம்பர் அந்த டெசிமலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கணும்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிட்வீன் த ஓல்ட் அண்ட் நியூ டெசிமல் பாயிண்ட் திஸ் கிவ்ஸ் த nth பவர் ஆஃப் 10 ஸோ ஆல்ரெடி இருந்ததுல இருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணீங்களா இல்ல ரைட் சைடு மூவ் பண்ணீங்களா அதை பொறுத்து இந்த பவர் n எழுதுறோம் இங்க 4 டெசிமல்ஸ் மூவ் பண்ணிருக்கோம் அப்ப 10 டு த பவர் பிளஸ் 4 எழுதியிருக்கோம் ஓகே தென் தேர்ட் ஒன் பாருங்க இஃப் த டெசிமல் இஸ் ஷிஃப்டட் டு லெஃப்ட் த எக்ஸ்போனன்ட் n இஸ் பாசிட்டிவ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணா எக்ஸ்போனன்ட் என்னென்ன பாசிட்டிவ் லெஃப்ட் இப்ப நம்ம நம்பர் எழுதணும் இல்லையா இங்கிருந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணா எக்ஸ்போனன்ட் வந்து பாசிட்டிவ் 4 மூவ் பண்ணிருக்கோம் ஸோ 10 டு த பவர் பிளஸ் 4 போடணும் ஓகே லெஃப்ட்னா பாசிட்டிவ் தென் இஃப் த டெசிமல் ஷிஃப்டட் டு த ரைட் த எக்ஸ்போனன்ட் என் இஸ் நெகட்டிவ் ஓகே ரைட்ல ஷிஃப்ட் பண்ணா முன்னாடி இருக்கிற டெசிமலை பின்னாடி மூவ் பண்ணனா என் இஸ் நெகட்டிவ் ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க லெஃப்ட்னா பாசிட்டிவ் ரைட்னா நெகட்டிவ் லெஃப்ட்னா இங்கிருந்து இப்படி திருப்பாரு ஓகே எல்பிஆர்என் ஓகே எல்பிஆர் எல்பியா ஆர்என்ஆன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் திஸ் இஸ் எக்ஸசைஸ் 2.8 ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த சயின்டிஃபிக் நோட்டேஷன் இதை சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எழுத சொல்லியிருக்காங்க இங்கே எங்கேயுமே டெசிமல் இல்லை அப்போ எங்க இருக்குன்னு அர்த்தம் இந்த லாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் ஓகே கரெக்டா இந்த டெசிமல் எங்க மூவ் பண்ணோம் இங்கே மூவ் பண்ணோம் இப்போ ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கே மூவ் பண்ணோம் இப்போ அப்போ நம்ம 11 நம்பர்ஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம் அப்போ எல்னா பி எல்பி எல்பியா ஆர்என்ஆன்னு செக் பண்ணும் எல்பிங்க கரெக்டா இது என்னோடது என்ன எல்பி ஈஸியா ஷார்ட்டா மெமரியில வச்சுக்கோங்க ஸோ அப்ப 5.693 எவ்வளோ ஜீரோஸ் இருக்கு 7 ஜீரோஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 11 நம்பர்ஸ் இருக்கா 3 4 6 6 9 4 3 6 9 4 3 ஸோ இன்டூ 10 டு த பவர் 11 ஓகே எல்பி அதனால
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மூவ் பண்ணோன்னா பாசிட்டிவ் பவர் எழுதணும். ஸோ இப்போ இங்கே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் தானே இருக்கணும் ஃபஸ்ட் எடுத்த உடனே. ஸோ அப்போ இங்கே இருக்கிற டெசிமலை இங்கே மூவ் பண்ணும். அப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோமா ரைட் சைடு மூவ் பண்ணோமா? எஸ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம். எவ்வளோ டெசிமல்ஸ்? 3 டெசிமல்ஸ். அப்போ எல்பி, லெஃப்ட் சைடுனா எல்பி. ஸோ லெஃப்ட் சைடுனா பாசிட்டிவ் பவர் எழுதணும். ஸோ 2.00057 பின்னாடி இருக்கிறது அப்படியே எழுதிடணும். கரெக்டா? இன்டூ 10 to the power எவ்வளோ டெசிமல்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம்? 3. ஸோ எல்பி, அதனால இங்கே வந்து 3 பாசிட்டிவ் பவர் எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன்ல 3 3 6 இருக்கு, அப்புறம் 6 இருக்கு, அப்புறம் 3 0s இருக்கு. ஸோ அப்போ இங்க இருக்கிற டெசிமலை எங்க கொண்டு வரணும்? இந்த 6 ஒரு நம்பரை விட்டுட்டு அப்புறம் கொண்டு வரணும். கரெக்டா? அப்ப முன்னாடி 3 4. அப்ப இது ரைட் சைடு மூவ் பண்றோம். ரைட் சைடு மூவ் பண்ணா rn, ரைட் சைடுனா நெகட்டிவ் பவர் எழுதணும். அப்ப 3 3 6 இங்கே 7 வருது. ஸோ அப்போ 6. முன்னாடி இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. 6.000 × 10 to the power இங்கே 6 + 1 = 7. ஸோ நெகட்டிவ் பவர் rn, ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் பவர் எழுதணும். இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ டெசிமல்ஸ் மூவ் பண்ணோம்? 1 2 3 4 டெசிமல்ஸ் மூவ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அப்போ 9.00 எவ்வளோ ஜீரோஸ் இருக்கு? 5 0s இருக்கு. 2 3 4 5 2 இருக்கு. ஓகே, ஸோ ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ rn, லெஃப்ட் சைடுனா எல்பியா rnன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரைட் சைடுனா நெகட்டிவ் பவர். எவ்வளோ பவர்ஸு? 1 2 3 4. அப்போ இன்டூ 10 to the power -4 rn. இது அதனால நெகட்டிவ் பவர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.